அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் 29 தேர்ஸ்டே த ஹிந்து சென்னை எடிஷன். முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் பார்லிமெண்ட்ரி பேனல், அதுக்கப்புறம் ஜியோ டேக்கிங் பற்றி கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்கவே டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லை பற்றினது. அதை ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கணும். ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் பில். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன்ஸ் அல்லது வந்து லேப்டாப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த தரவுகள்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எப்படி பாதுகாக்கிறது. இப்போ கூகுளில் நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது அமெரிக்கன் இன்ஜினாக இருக்கிறதுனால நம்மளோட டேட்டாலாம் வந்து அங்கே போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி டீல் பண்ணுறது தான். இப்போது தொழில்நுட்பம் வந்து அதிகமாயிட்டதுனால இந்த பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஐ மீன் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து மெயின்ஸ்லேயும் சரி ப்ரிலிமினரிலையும் சரி இன்டர்வியூலையும் சரி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் டேட்டா ப்ரொடக்ஷன் பில் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பேனல்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிட்டோம்னாலே நமக்கு டோட்டலாக ஒரு காம்ப்ரிஹென்சிவான மெட்டீரியல் வந்து ரெடி ஆகிடும். அடுத்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் செட்ஸ் இன் ஓவர் ஸ்டேட்டுன்றது, இது ஜியாகிரஃபி ரிலேட்டடான ஒரு நியூஸ் தான். ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதில் வந்து அந்த டைமிங் வந்து சொல்லியிருப்பாங்க, அரவுண்டு அக்டோபர் 20 வந்து இந்த மாதிரி செட் ஆகும். அதுக்கப்புறம் 7 or 8 days வந்து முன்ன பின்ன இருந்துச்சுனாலுமே அது நார்மலாக தான் வந்து கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது எடிட்டோரியல், அதில் சேலஞ்சஸ் ஆஃப் வாக்கிங் த இண்டோ பசிபிக் டாக்குன்னு சொல்லியிருக்கு இல்லையா. இதில் வந்து நம்ம படிக்கிறதுக்கு நிறையவே இருக்குது. இதோட அப்ரோச் வந்து என்னவாக இருக்குன்னா, இப்போது இந்தோ பசிபிக் டாக்னால் வந்து என்ன இந்தியாவோட ஸ்ட்ரைக் பாயிண்ட்ஸ், என்ன வந்து இந்தியா நினைக்குது, இதன் மூலமாக எதை அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ ட்ரேடா அல்லது பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். இதுக்கப்புறம் இந்த ட்ரேடு பற்றிலாம் வந்து இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க, இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்தியா சைனாவோட ட்ரேடோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எஃப்டிஏ பற்றி, அதுக்கப்புறம் ரீஜனல் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்ற அந்த ஆர்கனைசேஷன் பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை முழுக்கவே நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கும்போது இதோட பேசிக் ஆர்சிஇபினா என்ன, எஃப்டிஏனா என்ன, 2+2 பாலிசி வந்து எதுக்காக, 2+2 டைலாக் வந்து எதுக்காக பண்ணுறாங்க, இந்த மாதிரியான முழு விஷயங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சைனாவோட ஆதிக்கத்தை வந்து குறைக்கிறதுக்காக இந்த இந்தோ பசிபிக் ஃபோரம் அப்படின்றத எப்படி ஒர்க் பண்ண போகுது அப்படின்றதை நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே நம்ம தேடும் பொழுது நமக்கு ஓவராலாக நமக்கான மெட்டீரியல் வந்து கிடச்சிரும். அடுத்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் யார் வேணாலும் நிலங்கள் வந்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க, இந்த Article 370 வந்து ரிமூவ் பண்ணது மூலமா. ஸோ இதுலேருந்து நம்ம அந்த கான்சிக்வன்சஸ் வந்து என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்து கவுண்டரிங் டீப் ஃபேக்ஸ் த மோஸ்ட் சீரியஸ் ஏஐ த்ரெட் இருக்கு இல்லையா. ஸோ இது முழுக்கவே டெக்னாலஜி ரிலேட்டடாக வர்றது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமாக. இது ரிலேட்டடாக நம்ம வந்து என்ன எடுக்கணும் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, இதன் மூலிமா எப்படி கவர்மெண்ட்டோட இன்க்ளூசிவ் க்ரோத் வந்து இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு, இதோட டெக்னாலஜி வந்து எப்படி இந்தியாவோட பெட்டர்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி நீத்தி ஆயோக்கு வந்து ஒரு தனியாகவே ஒரு டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத்துன்னு சொல்லிட்டு, அதையும் நம்ம வந்து படிச்சுக்கணும். அரசாங்கம் வந்து முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி முன்னெடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். இதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் ஐ மீன் பிஐபியோட ப்ரெஸ் ரிலீஸில் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும், அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து இந்தியாவும் மத்திய ஆசிய நாடுகளும் சேர்ந்து இந்த டெரரோட சேஃப் ஹெவன், அதாவது டெரரிஸ்ட் வந்து அதிகமாக டெரர் ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணிட்டு பாதுகாப்பாக போயிட்டு வந்து இருந்துக்கக்கூடிய நாடுகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அதான் சேஃப் ஹெவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து இவங்க எதை சொல்லியிருக்காங்கன்னா, பாகிஸ்தானை வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காங்க சேஃப் ஹெவன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி டெரர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்காக சில ஃபினான்ஷியல் எய்டெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ஃபண்டெலாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, அதை வந்து நோட் பண்ணிக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறம் சபஹார் போர்ட் ஈரான், இதை பற்றி ஜியாகிரஃபிக்கலாக சில விஷயங்களையும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ரொம்பவே முக்கியம். அதுக்கப்புறம் இந்தியா சென்ட்ரல் ஏஷியா ரிலேஷன்ஸ் அப்படின்ற அந்த கேட்டகரிக்கு கீழே இந்த நியூஸ் வந்து வரும், ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். ஸோ அப்போது இந்தியா வந்து டெரரை வந்து அழிக்கிறதுக்காக, டெரரிசத்தை வந்து அழிக்கிறதுக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற நோக்கத்தில் மத்திய ஆசிய நாடுகளில் வந்து இந்தியாவோட ரோல் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதும் இந்த ஆர்டிக்கல் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே முக்கியம், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது பவுண்டரி இஷ்யூ வித் இந்தியா இஸ் பைலேட்ரல் சைனா டெல்ஸ் பாம்போ அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்தியாவுக்கும் எங்களுக்குமான அந்த எல்லை பிரச்சனைன்றது எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இடையில தான் அப்படின்ற மாதிரி சைனா சொல்லியிருக்கு. இதே தான் நம்ம வந்து பாகிஸ்தானுக்கு சொல்லிகிட்ருக்கோம், அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை வந்து எங்களுக்கும் இடையில இருக்கிறது தான், எங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில, வேறு யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லிகிட்ருக்கு. ஆனால் சைனா வந்து இதில் மூக்கு நுழைக்க பார்க்குது. இப்போது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வரும்போது அமெரிக்காக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதையும் நம்ம வந்து ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும்.
அடுத்து இஸ்ரோ டு லான்ச் சேட்டலைட் இஓஎஸ் அப்படின்னு இருக்கிறது இல்லையா, இந்த நியூஸில் இஸ்ரோவோட எந்த சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணாலும் சரி, அது ரீசெண்டாக லான்ச் பண்ணதோட லான்ச் பண்ணதுக்கப்புறம் அதோடய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். அதாவது ரொம்ப ஒரு அக்யூரசி வந்து அதிகமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அந்த சேட்டலைட் வந்து ஃபஸ்ட்டு சேட்டலைட்டாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு சேட்டலைட் அனுப்புகிறாங்கன்னா அதோடய செலுத்து வாகனம், அது எங்கேருந்து லான்ச் பண்ணாங்க, அதோடய ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன, அதோட ஏரியா ஆஃப் ஒர்க்கிங் என்ன அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுட்டாலே போதும். அடுத்தது வேர்ல்ட் பேஜில் வந்து சைனா இஸ் எ பிரிடேட்டர் பாம்போட்டில் ஸ்ரீலங்கான் இருக்கு இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸ்ரீலங்கா தன்னோட டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்டுக்காக வந்து சைனாகிட்ட வந்து நிறைய ஃபண்டு வாங்கி அவங்க டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்து ஒரு அமெரிக்க வெளியுறவு செயலர் அப்படின்னு சொல்கிற பாம்போ வந்து ஸ்ரீலங்கா வந்து விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் சொல்லியிருக்கிறது என்னென்னா, சைனா வந்து நம்பாதீங்க, அது வந்து பிரிடேட்டர் அப்படின் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியாவுக்கு சாதகமாக வந்து அமையும். இந்த சார்க் நாடுகளில் வந்து எப்படி சைனா வந்து ஆதிக்கம் பண்ணுது, மாலத்தீவு, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இப்போ ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து ஆதிக்கம் பண்ணும் பொழுது அது இந்தியாவை எந்த அளவுக்கு வந்து பாதிக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வாட்ச் பண்ணி வைக்கணும். அப்போ அமெரிக்கா வந்து சைனாவை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்காக எப்படி இந்த மாதிரி குட்டி குட்டி நாடுகள் லைக் மாலத்தீவு, பாகிஸ்தான், இந்த மாதிரி நாடுகள் கூட வந்து உறவுகளை வந்து மேம்படுத்துகிறாங்க. முக்கியமாக இந்தியாவை வந்து ஒரு கீ பிளேயராக வந்து பார்க்குறாங்க. அதாவது அமெரிக்கா வந்து சைனாவை கட்டுப்படுத்துறதுல இந்தியான்றது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து யூகே டு பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அந்த கிஃப்ட் சிட்டின்னு சொல்லியிருக்கு இல்லையா பிஸ்னஸ் பேஜில், அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிஃப்ட் சிட்டி அப்படின்னா என்ன, அது எந்த இடத்துல அமைய போகுது. ஸோ இது வந்து இங்கிலாந்துக்கும் மிக முக்கியமாக, ஐ மீன் யூகேக்கும் இந்தியாவுக்குமான ஒரு ஃபினான்ஷியல் ப்ளஸ் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து எந்தளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அதுக்கடுத்து முதல் பக்கத்தில் இருக்கிற நியூஸ், 20% ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் லேக் புக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஃபஸ்ட் பேஜில் பாருங்கள். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழே வந்து வரும். ஸோ இந்தியாவில் நம்ம எஜுகேஷன் அப்படின்றது எந்தளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்து வேணும், அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் குறைகள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத பற்றி கேட்கும்பொழுது இதுக்கான ஆன்சர், இதுக்கான டேட்டாலாம் இங்கே தான் இருக்குது. இதோ ஸோ இந்த நியூஸ் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து வந்திருக்கிறது முக்கியமான யூபிஎஸ் ரிலேட்டடான ஒரு நியூஸ். ஸோ இன்றைக்கி வந்து எப்போயுமே வந்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணி டெய்லி வந்து நம்ம நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா டேட் வைஸாக எடுக்க தேவையில்ல, நம்ம வந்து இஷ்யூ வைஸாகவே எடுத்தாலே போதும். அதாவது வேர்ல்டு நியூஸ், ஹிஸ்ட்ரி சம்மந்தமான, கல்ச்சர் சம்மந்தமான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒன்று விட்டு ஒரு நாளோ அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு படிக்கிறது, ரெண்டு நாளைக்கு விட்டுறது, அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் முழுக்கவே ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு நம்ம வந்து படிச்சோம் அப்படின்னோம்னா மெயின்ஸ் வந்து எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாகவே யூபிஎஸ்சியோட எல்லா ப்ராசஸ், ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ, இந்த எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் வந்து முடியுது. மற்றும் ஒரு நியூஸ் செலெக்ஷன் வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.